வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் கஜானா. சீன வெளியுறவு அமைச்சின் செய்தி தொடர்பாளர் ஹுவா சுஞ்சிங் ஆப்பிரிக்காவில் சீனா உளவு பார்க்கிறது என்று வெளியான தகவலை வெண்மையாக மறுத்துள்ளார். இது ஒரு விஷமத்தனமான பிரச்சாரம். சீனாவுக்கும் ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் இடையிலான நல்லுறவை குலைக்கும் முயற்சி எனவும் அவர் கூறியுள்ளார். ஆப்பிரிக்க நாடுகளில் சீனா உளவு பார்க்கிறது என்ற தகவலை ஃபைனான்சியல் டைம்ஸ் பத்திரிகை நேற்று வெளியிட்டிருந்தது. நிக்கி இங்க் என்ற ஜப்பானிய நிறுவனத்துக்கு சொந்தமான இந்த பத்திரிகை நிறுவனத்தின் தலைமையகம் அமைந்திருப்பது பிரிட்டனில். உலகில் பல நாடுகளில் விற்பனையாகும் உலக பத்திரிகைகள் இதுவும் ஒன்று. இவர்கள் வெளியிட்ட செய்தியில் பெயர் குறிப்பிட விரும்பாத ஒரு ராஜதந்திரி கூறியதாக தெரிவித்து சீனா பல ஆப்பிரிக்க நாடுகளில் இப்போது உளவு பார்க்க தொடங்கியுள்ளது. ஆப்பிரிக்க நாடுகளில் சீனா அமைக்கும் மருத்துவ முகாம்கள் உளவு பார்ப்பதற்கு என்றே அமைக்கப்படுகின்றன. ஆப்பிரிக்க ஜூனியனுக்காக சீனா அமைத்து கொடுக்கும் பிரம்மாண்டமான கட்டிடம் ஆப்பிரிக்க ஜூனியனின் முக்கியமான தகவல்களை சீனா திருட்டுத்தனமாக எடுப்பதற்கு என கூறப்பட்டிருந்தது. இதைத்தான் விஷமத்தனமான பிரச்சாரம் என கூறியுள்ளார் சீன வெளியுறவுத்துறையின் செய்தி தொடர்பாளர். ஆப்பிரிக்க மக்களுக்கு உதவுவதற்காகவே அங்கு நாம் மருத்துவ முகாம்களை அமைக்கிறோம். ஆப்பிரிக்க மக்களுக்கும் சீனாவுக்கும் இடையிலான தொடர்பு என்ன என்பது அந்த பத்திரிகைகளுக்கு தெரியாது. அதற்கு தகவல் கொடுத்தவருக்கும் தெரியாது. 2014 ஆண்டு மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளில் எபோலா வைரஸின் பாதிப்பு மிக கடுமையாக ஏற்பட்டது. அப்போது அந்த நாடுகளில் இருந்த மேலை நாட்டு ராஜதந்திரிகள் தமது தூதரகங்களையே மூடிவிட்டு தத்தமது நாடுகளுக்கு புறப்பட்டு விட்டார்கள். அந்த நேரத்தில் சீன ராஜதந்திரிகள் ஆப்பிரிக்க நாடுகளை விட்டு வெளியேறவில்லை. எமது தூதரகங்கள் தொடர்ந்தும் அந்த நாடுகளில் இயங்கிக் கொண்டுதான் இருந்தன. அத்துடன் பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு சீனாவில் இருந்து 21,000 மருத்துவ பணியாளர்கள் சென்று மருத்துவ உதவி செய்தார்கள். இனியும் அப்படியொரு பாதிப்பு ஆப்பிரிக்க நாடுகளுக்கு வரக்கூடாது என்பதற்காகவே நாம் அந்த நாடுகளில் மருத்துவ முகாம்களை அமைத்திருக்கிறோம். அவை உளவு பார்ப்பதற்காக என்று கூறுவது மிகவும் அபத்தமான ஒரு கூற்று என தெரிவித்துள்ளார். இந்த இரண்டு தரப்பில் யார் கூறுவது உண்மை என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள்.